ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் ஊரில் பெஞ்ச மழையில் ஆரம்பத்தில் எங்கள் தேவை இப்படி தான் இருந்தது. நேரம் போக போக மழையோட அளவு கூட கூட இன்னுமே வந்து தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சு. ஆரம்பத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், நல்லா கப்பலெல்லாம் செஞ்சு விட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா நீச்சல் அடித்து எல்லாமே தெருவில் லாந்தி பிள்ளைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி எப்போவுமே தண்ணி வந்ததே கிடையாது. மழை வரும்போது தண்ணி வந்து நல்லா வேகமாக தெருவில் ஓடும். அதுக்கப்புறம் மழை நின்னதுமே உடனே தண்ணி வந்து வடிஞ்சிரும். அது இல்லாமல் அந்த குளத்தில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும்போது தான் கொஞ்சம் தண்ணி வந்து நின்று தெருவில் போகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்ததே கிடையாது. இப்போது எங்கள் தெருவில் அதை மட்டும்தான் இல்லை, சுற்று வட்டாரத்தில் எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த தண்ணி எப்போ வடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 3 மணி அதுக்கப்புறமா மழையோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிது. சாயந்தரம் இந்த நமக்கு ஒரு 5 மணிக்கு அப்புறமெல்லாம் இந்த தண்ணியை வந்து உடச்சி எடுத்து விட்டுட்டாங்க, எல்லாமே வெளியே போயிட்டு. எங்கள் ஊரில் எப்போவுமே யாரோட உதவியும் எதிர்பார்த்து இருக்கவே மாட்டாங்க. இதுதான் நடக்கும். எவ்வளோ மழை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த இதுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்து தென் மாவட்டங்கள்லாம் கன்னியாகுமரி சைட்லலாம் நல்லா பாதிச்சு. திருநெல்வேலியில் எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு இருக்காது. கன்னியாகுமரியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, மழை அதிகமாக பெய்யுது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் யாரோட உதவியும் எதிர்பார்த்து நாங்கள் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. ஏன்னா எங்கள் ஊர் மக்களை பொறுத்த வரைக்குமே அவங்களே இறங்கி வேலை செஞ்சுருவாங்க. அதே போல் இந்த தண்ணி வந்து சாயந்தரமே நல்லா உடச்சி எடுத்து எந்தெந்த பாதைக்கு எந்தளவு தண்ணி எடுத்து விடணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இது இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஏன்னா எங்கள் ஊரோட அமைப்பே அப்படி தான், எந்த அளவு வெள்ளம் வந்தாலும் எங்கள் ஊரில் வந்து அந்த வெள்ளம் அளவுக்கு மிஞ்சி இது வரைக்கும் தங்கினதே இல்லை. அது இல்லாமல் நானுமே வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி வந்ததை பார்த்துருக்கேன். இது பாருங்கள், அங்கே இருக்க குளம் எல்லாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக எங்கள் வீட்டு முற்றத்துலேயே நிறைய தண்ணி, 2 படி முங்குற அளவுக்கு தண்ணி. அந்த பக்கத்தில் இருக்க வீட்டுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் தண்ணி போயிட்டேன்னா அந்த வீடு வந்து கொஞ்சம் தளம் இந்த கீழே இருக்கிறதுனால. அது இல்லாமல் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே படிக்கட்டை வந்து உயரமாக தான் கட்டியிருப்போம். ஒரு சில நேரங்களில் எதுக்கு இப்படி உயரமாக கட்டியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிக்கிறது உண்டு. ஆனால் முன்னாடியே வந்து சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தே ஊரில் வந்து படிக்கட்டு உயரமாக வைக்கணும், எந்த மழை வந்தாலும் நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட காரணமே எங்களுக்கு இன்றைக்கு தான் தெரிஞ்சது. ஏன்னா இந்த இடத்த பாருங்கள், இது வந்து எங்கள் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி ஒரு கோயில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடம்தான். இதில் வந்து நீச்சல் அடித்து நல்லா நம்ம குளிக்கிற அளவுக்கு இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் இன்னும் அதிகமாகவும் ஆச்சு. ஆனாலும் நிறைய வீடுகளில் தண்ணி வந்து உள்ளே போகவே இல்லை. ஒரு சில வீடுகள் கொஞ்சம் முன்னாடி கட்டின தளம் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய வீடுகளில் மட்டும் தண்ணி போகிறதுக்குள்ளே வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. சாயந்தரமே பார்த்திங்கன்னா தெருவு இந்த மாதிரி ஆயிட்டு, கொஞ்சம் குப்பை எல்லாம் இருந்தது, நிறையா மண்ணல் அந்த மாதிரிலாம் இருந்து. காலையில் எந்திரிச்சதுமே நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் விட்டு சூப்பராக கழுவி முடித்தாச்சு. இவ்வளோந்தான், இதுதான் எங்களோட இயல்பு வாழ்க்கை. எங்கள் ஊரில் என்ன பிரச்சனைனாலும் எங்கள் ஊர் மக்கள் வந்து எப்போவுமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எதை எப்போ எப்படி செய்யணுங்கிறத கரெக்டாக செய்வாங்க. சிட்டி மாதிரியெல்லாம் இல்லை. இன்னும் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த நாள் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி